மன்றத்தினுடைய நடுவர் உள்ளிட்ட அனைத்து அவையோர்களுக்கும் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பை இன்னொரு முறை கொஞ்சம் அழுத்தமாக நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா, எதிரணியிலே இருந்து வந்த முதல் நபர் தொடங்கி கடைசியாக பேசிய அணி தலைவர் வரை, தலைப்பை நல்லா புரிஞ்சுக்கோ, தலைப்பை நல்லா புரிஞ்சுக்கோன்னு வரிசையா சொல்லிட்டே வந்து, இஸ்லாமிய கலாச்சாரம் உயர்ந்தது பேச வந்தாங்களே தவிர, இஸ்லாமிய கலாச்சாரம் மிகுதமாக வாழ்கிறதுன்றதுக்கு ஆதாரமே கிடையாது. ஒரு விஷயத்துல எதிரணியினரை உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க, எதிரணியில இருக்கக்கூடியவங்க நல்லவங்க, நாணயமானவங்க, ரொம்ப நல்லவங்க. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் ஹுஸ்னுல்லன், எல்லோரும் எல்லோரையும் நன்றாக நினையுங்கள் என்ற கருத்தில் பேசியதால் அவர்களை பாராட்டுகிறேன். எல்லாரும் பத்தி நல்லா நினைச்சிருக்காங்க. ஆனா எங்க நிலைமை என்ன தெரியுமா? வாத்தியார்களை கொடுக்கப்பட்ட பரிட்சை பேப்பர் மாதிரி எங்கெல்லாம் குறை இருக்குன்னு பார்த்தே ஆகணும். அது எங்களுக்கான வேலை. ஆக அந்த வேலையை என்னுடைய எதிரணியை சார்ந்தவர்கள் மிக எளிதாக்கி தந்திருக்கிறார்கள். சொல்லாம சொல்லிட்டாரு. விஷயம் என்னன்னா, நான் எதிரணியினருக்கு இரண்டு விஷயத்த சொல்லணும். ஒன்று, அவர்களுக்கு நன்றி. இரண்டாவது, அவர்களுக்கான ஒரு துவா. முதல்ல எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, இஸ்லாமிய கலாச்சாரம் எங்கெல்லாம் வாழ்கிறது என்பது கொஞ்சம் தான் இருக்குது, ஆனா அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இஸ்லாமிய கலாச்சாரம் இருப்பது நூறு என்றால், அதில் வாழக்கூடிய ஒரு 20 கலாச்சாரத்தை தேடி கண்டெடுத்து வந்து சொன்னார்கள் அல்லவா, அதற்காக அவர்களுக்கு நன்றி. அடுத்து இரண்டாவது துஆ என்ன தெரியுமா? அவங்க எல்லாருடைய பேச்சுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சது. எப்பா இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுங்க, இப்படி இருந்தால் சமூகம் நன்றாக இருக்கும் என்று இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலான வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு கற்பனையிலே இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற அவர்களுடைய ஆசையை எங்கள் ஆசையாக ஆக்கி அதற்காக நாங்களும் சேர்ந்து துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய கலாச்சாரத்தின் சூழல் எப்படி இருக்கிறது தெரியுமா? இன்றைய சூழலில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்த்து பரப்புவதை விட இருக்கும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதே மிகப்பெரிய வேலையாக இருக்கு. அர்த்தமுடைய சொல்றதனுடைய சூழல் அல்ல, நம்மிடத்திலே இருக்க வேண்டிய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதே மிக கடினமான சூழலில் தான் இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படித்தானே இருக்கு. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ஆரம்பத்தில் பேச வந்தாங்க, தொடர்ந்து பேசினாங்க, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ் இருக்கு, எல்லாம் ஏட்டளவில இருக்குது, செயல் வடிவத்துல இல்ல. எத்தனை விஷயத்த சொன்னார். கழிவறைகள் இன்றைக்கு மாறி போறது. எப்ப அதுக்கு பேர் நாகரீக வளர்ச்சி, கலாச்சாரம் அல்ல. ஆரம்பத்துல கழிவறை இப்படி இருந்தது, அப்படி இப்படி மாறிச்சு, எல்லாம் சரி, அது என்ன கலாச்சாரமா? நாகரீகத்தின் வளர்ச்சி. ஆனால் அதுல எங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்க வேண்டும் தெரியுமா? கழிவறைக்கு செல்லும் போது தலையிலே தொப்பி அணிந்து, தலையை மறைத்து, காலிலே செருப்பணிந்து செல்லும் போது துஆ ஓதும் சமூகம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு நம்ம இடத்துல அது இருக்கவா செய்யுது? நம்முடைய ஹசரத் பெருந்தகை அழகாக சொல்லுவாங்க, ஒருத்த வீடு கட்டி முடிச்சு, இன்றைய சூழல் நிதர்சன நிலை, ஒருத்த வீடு கட்டி முடிச்சு வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஆயத்து வைக்கணும், அது ஒரு இன்னைக்கு அது ஒரு ஃபேஷன். வீடு கட்டி முடிச்சதை வீட்டுக்கு முன்னாடி ஹாதா மின் ஃபலில் ரப்பி ஏதோ ஒன்று வச்சாகணும். ஒருத்தன் போனா எங்க கல்லுல செதுக்கிற கடைக்கு போன, அவன் நம்மால் கடையில் ஒரு காஃபினுடைய கடை போய் பார்த்தா அங்க நிறைய நம்ம பிஸ்மில்லா போட்டு நிறைய இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு நீளமா ஒரு வாசகம் எழுதி ஒரு கல் பதிச்சு வச்சிருக்காங்க. உடனே அவன் போய் கேட்கறான், இந்த கல் எதுக்குங்க? இதாங்க பக்கத்துல ஒரு பள்ளி வாசல்ல கேட்டாங்க அதுக்கு. உடனே இவன் சொல்லிட்டா, அதே மாதிரி கல்ல எனக்கு செதுக்கி வை, நான் என் வீட்டு வாசல்ல வைக்கணும். ஏன்னா பள்ளி வாசல்ல வைக்க போறாங்க. ஏன் தெரியுமா? ஆனா விஷயம் என்ன ஆகி போச்சு, பள்ளி வாசல்ல பாத்ரூமுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு இருந்த கல்லு இஸ்லாமிய கலாச்சாரத்தின் நிலை நம் சமூகத்திலே பின்பற்றப்படுகிறது. நிதர்சனம் உண்மையா இல்லையா? ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய கையிலே அமிர்தம் இருக்க பட்டினியால் ஒருவன் இறந்து விட்டானே ஆனால் அவனை முட்டாள் என்றுதான் சொல்லணும். நம்முடைய கையிலே அமிர்தமாகிய குர்ஆன் இருக்கிறது, நம்முடைய கையிலே அமிர்தமாகி அல் ஹதீஸ் இருக்கிறது, நம் கையிலே அமிர்தமாகி அண்ணல் பெருமானின் வாழ்க்கை நடைமுறை வாழ்வியல் நடைமுறை நம் கையில் வைத்திருக்க, எவனோ கொண்டு வந்த கலாச்சாரத்தை கையில் எடுத்து மார்க்கத்தை மறந்து அண்ணலை மறந்து ஷரியத்தை மறந்து வாழும் சமூகத்தால் எங்க இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறது என்று சொல்ல முடியும்? இன்னொரு விஷயத்தை தெளிவாக புரியணும். அதனால அல்லாமா இக்பால் அழகாக சொல்லுவார்கள். அல்லாமா இக்பால் சொன்னார், இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது வருங்காலத்திற்கு தோதுவாக நம்மை மாற்றிக்கொள்வது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. காலத்திற்கு தோதுவாய், காலத்தின் சூழலுக்கு தோதுவாய். இன்னைக்கு சொல்றமா இல்லையா, ஒரு காலத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவது ரொம்ப தவறாக பார்த்த சமூகம். நாம் ஏதாவது ஒரு தெரு ஓரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறத யாராவது பார்த்துட்டாலே ஐயோ பார்த்துட்டாங்களே நினைச்ச நிலை மாறி இன்னைக்கு பேசுறத கண்டுகொள்ளாத நிலை இருக்குதா இல்லையா? அப்படியானால் நாம் சூழலுக்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்வது ஒருபோதும் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பிணைப்பு என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒரு காலத்துல சொன்னோம் லோன் வாங்கவே கூடாதுங்க, இன்னைக்கு தேவைக்கு வாங்கிக்கலாங்க. யார் சொன்னா? இஸ்லாம் அதை போதித்து தந்ததா? லோனுக்கு பெயர் மாற்றிக்கொண்டு லோனை பயன்படுத்துவதை, அது எந்நிலையிலாக இருந்தாலும் வட்டி வாங்குவதும் வட்டியை கொடுப்பதும் ஹராம் என்று சொன்ன இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய சமூகத்திலே இருக்கிறதா என்றால், தேவைக்கு வைத்துக் கொண்டு தேவையில்லை என்று தூக்கி போடும் சமூகம் ஒருபோதும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பற்றி பிடித்ததா இருந்திட முடியாது. இன்னொரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய நிலையில இஸ்லாமிய கலாச்சாரத்தை வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் பேசி பெயரளவிலான இஸ்லாமிய கலாச்சாரம் நம்மிடத்திலே புறையோடி போடிவிட்டது. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பதல் இஸ்லாமு ஹரீபா, ரசூலுல்லாஹ் இன்றைய நிதர்சன நிலையை அன்றைக்கே படம் பிடித்து காட்டினார்கள். பதல் இஸ்லாமு ஹரீபா, இஸ்லாம் மிக இலகுவாக சொற்பமாகத்தான் தொடங்கியது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தொடக்கம் சொற்பமாகத்தான் தொடங்கியது. அடுத்து நாயகம் சொல்லுவார்கள், வசயஊது கலீபா, அது பின்னாளில் சொற்பமான பின்பற்றுபவர்களை கொண்டதாக மாறிவிடும். சொற்பமாக பின்பற்றுபவர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்த நாயகம் சொல்லுவார்கள், ஃபதூபாலில் உரபா, சொற்பமாக பின்பற்றுபவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்று நாயகம் போதிப்பார். இந்த நிலையைதான் இன்றைய சமூகத்திலே புறையோடி சென்று இருக்கிறது. நிறைய பேசினார், எதிரடியில இருக்கக்கூடிய இரண்டாவது பேசுறவர் பேசினார், ஏன் புள்ள பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுது, சந்தோஷம். வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைங்க பிஸ்மில்லா சொல்லுது? ஜானி ஜானி எஸ் பாப்பாவோட காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 2 மணிக்கு எனக்கு போன் போட்டு பிள்ளைக்கு பாங்கு சொல்ல சொன்னாங்க, தசவு சொல்ல சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்னா அது பாங்கா இருக்காதுன்றதுனால. இமாமை கூப்பிட்டு பாங்கு சொல்லணும்னு யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு புள்ள பிறந்திருக்கு. யாருக்கு புள்ள? ஓ புள்ள. ஓ புள்ளைக்கு நீ பாங்கு சொல்றது நல்லது தானே? நல்லது. பகல் நேரமா இருக்குது, அஜிர்த்த கூப்பிட முடியும், வரக்கத்து அஜிர்த்த கூப்பிட்டு பாங்கு சொல்லுங்க, சந்தோஷம். நைட்டு 2 மணிக்கு தூங்குற அஜிர்த்த எழுப்பி கூட்டு வந்து அவர் அறவரையா ரெடி ஆகி வந்து இந்த நிலையில அவரை பாங்கு சொல்ல வைக்கிறது எதனால தெரியுமா? பெத்த வார்ப்பாக்கு பாங்கு சொல்ல தெரியலன்றதான் அங்க விஷயம். எங்களை கூப்பிடுறாங்க ஆகையால் இஸ்லாம் இல்ல. ஒரு அஜிர்த்து சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்டாரா, ரொம்ப கவலையோட கேட்டாரா, ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜுனுடைய நிலைகள்லாம் பார்த்தா கடுமையான வெயில் கடுமையான உஷ்ணமா இருக்கும். அப்ப ஒருத்தர் யதார்த்தமா ரொம்ப கவலையோட கேட்டாரா, இன்றைய இஸ்லாமிய கலாச்சாரத்தின் நிலை. ஒருத்தர் கவலையோட கேட்டாரா, அஜிர்த்து ஹஜ்ஜுக்கு வர்றோம், இப்படி கடுமையா வெயிலா இருக்குதே, தாங்க முடியல, தவாஃபு இன்ன பிற எதையுமே செய்ய முடியல, ஒருவேளை ரமலான் மாசம் ஹஜ் வந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டார். ஒருவேளை ரமலான் மாசத்துல ஹஜ் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அட பாவிகளா, ரமலானுக்கும் ஹஜ்ஜுக்கும் மாசமே வேறையாச்சு. இது தெரியாத சமூகம் இன்னைக்கு. ரமலான் மாசத்துல நோப்பு வச்சுட்டு எப்படி ஹஜ் செய்யறது? அட ரமலான் அது தனி மாசம், துல்ஹஜ் தனி மாசம். இந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அஜிர்த்த நிறைய சொல்லுவாங்க, நம்ம நடுவர் அதிகமாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மகர் என்னங்கன்னு கேட்டால் என் மகளை தான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு இருக்குதுன்றது நான் சொன்ன கருத்து இல்லை, நம்ம நடுவர் சொன்ன கருத்து. ஆக இந்த நிலையில் தான் இன்றைய சமூகத்திலே இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறது. அடுத்தது யாசின் வாக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. காலையிலே யாசின், மகரிபுக்கு பிறகு வாக்கியா எங்க இருக்குது?
ஒரு காலம் இருந்தது, மகரிபு தொழுத உடனே வீட்டில இருக்கக்கூடிய சிறுவர்களும் இளைஞர்களும் இளைஞிகளும் வீட்டிலே உட்கார்ந்து வாக்கியாசனம் ஓதுவாங்க. ஆனால் நம்முடைய பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் பள்ளி வாசல்ல தொழுதுட்டு வீட்டுக்கு போற வழியில அப்படியே ஒவ்வொரு வீடுகளாக ஒழிக்கக்கூடிய வாக்கையாவின் சத்தத்தை கேட்டு வீடு வந்து சேர்ந்தோம் என்ற வார்த்தை இன்றைக்கு நமக்கு என்றோ நடந்ததாகத்தான் இருக்கிறதே தவிர, இன்றைக்கு வாக்கையா சூறாக்களை எல்லாம் சீரியல்கள் ஆக்கிரமித்து விட்டதா இல்லையா? எத்தனை பேருங்க காலை சுபு தொழுவதே அபூர்வம், அதுக்கப்புறம் சுபுவுக்கு அப்புறம் யாசின் சூறா, நடக்கிற கதையை பேசணுமா இல்லையா? இப்படி ஓதுனா நல்லா இருக்கும், நாங்களும் தாங்க அதை எதிர்பார்க்கிறோம். கடைசியா வந்தார் எனது அருமை நண்பர் எதிரணியினுடைய தலைவர், யோதத்துள் மறியில் இருக்குதுன்றார். ஆனா சொன்ன மாதிரி இருக்குதான்றது வேற. ஏன் நோயாளியை எப்படி நலம் விசாரிக்கணும் ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மால எப்படி தெரியுமா பண்றா, போன உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு டாக்டர் இந்த செக்கப் அப்படியா அப்படியா சொன்னா, அப்ப இதுவெல்லாம் இருக்குமே, இல்லாத நோயை கிளப்பி விட்டுறது இதுவாக ஒரு பக்கம். இன்னைக்கு நோயாளி நலம் விசாரிக்கிறது இல்ல, இன்னைக்கு பத்திரிக்கையே வாட்ஸ்அப்ல அனுப்புற காலத்துல யாருங்க நோயாளி நலம் விசாரிச்சுட்டு இருக்கா? எத்தனை பேர் ஊரிலே 100 பேர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் சந்திப்பவர்கள் 10 பேர் தான், மீதி 90 பேருடைய நிலை. இன்னைக்கு செல்போன் வாட்ஸ்அப் மூலமா தான் பத்திரிக்கை. நோட்டு கொடுக்கவா போறோம் ஒரு 4-2000 நோட்டு வரிசையா அடிக்கி போட்டோ எடுத்து இதாப்பா உனக்கு மொய்யின்னு அனுப்பிட்டேன். இந்த நிலைமை தானே இன்னைக்கு இருக்குது. பத்திரிகை வைப்பதையும் கூட நேரில் சென்று அழைப்பது, இது மார்க்கம் கற்றுக் கொடுத்தது இல்லாமல் இன்றைக்கு வாட்ஸ்அப்பின் வாயிலாக அனுப்பும் சமூகம் நம்மிடத்துல இருந்துருச்சு. கடைசியில அழகா சொன்னாங்க அசுரத்து, அதிகாலை நேரம் நான் என்னமோ நினைச்சேன் பிஸ்கட் கொடுக்கும் போது இடைகீதம் பாட ஆரம்பிச்சிட்டாரோ, கரெக்டா போய் பிஸ்கட் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னடா இடைகீதம் இல்லையே எதிர்பார்த்தப்போ அதிர்த்து இடைகீதம் பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சா, அந்த பாட்டு படிக்கும் போது அவரே அழகா சொன்னார், இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. ஏ இன்னைக்கு பஸ்ல பக்கத்துல மிதிச்சுட்டாலே சண்டைக்கு வர்ற காலம் இது. இன்னைக்கு அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் வாழுதா, ரசூல்லா மேல குப்பையை கொட்டுனாங்க, ரசூல்லா சந்தித்தாங்க, இது இஸ்லாமிய கலாச்சாரம் மறுப்பதற்கில்லை, அது இன்றைக்கு வாழ்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. மிக சுருக்கமாக சொல்வதானால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய சமூகத்தில் ஏட்டளவிலே தான் இருக்கிறதே தவிர செயல் வடிவத்திலே இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. மேற்கத்திய கலாச்சாரம் வந்ததால் பெண்களிடத்திலே வெட்கம் போனது, அந்நிய ஆண் தொடுவதையும் கூட அனுமதிக்கும் சமூகமாய் இன்றைய மேற்கத்திய கலாச்சாரம் கை குலுக்குவதை நாகரீகம் என்றார்கள். அது நாகரீகம் அல்ல, இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு வைக்கும் வேற்று என்பதை சமூகம் விளங்கணும். இன்றைக்கு முடி வெட்டுறதை பாரு, தலையில ஒரு தனி டப்பாவ கௌத்திர மாதிரி எல்லாம் முடி வெட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நஹன் நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, கஸா என்றால் என்ன என்று நாயகத்திடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். முடி ஒரு பக்கம் வெட்டி ஒரு பக்கம் வெட்டாம விடுறது கஸா என்று நாயகம் சொன்னார்கள். அந்த முடி வெட்டும் கலாச்சாரம் இன்றைய சமூகத்திலே இருக்குதா இல்லையா? சிம்பிளா சொல்லுங்களேன், இன்றைக்கு வாலிபர்களை ஒரு பக்கம் தனியா காணும், எந்த பொந்துக்குள்ள தலைய விட்டா தெரியாத அளவுக்கு இன்றைய சமூகத்திலே இஸ்லாமிய கலாச்சாரம் தூரமாகி நிறைய சொன்னாங்க. அதிகமா பேர் வைக்கப்படுறது என்ன, முகமது தானே. நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு அப்துல்லான்னு வைக்கணும், அப்துல் ரஹ்மான் வைக்கணும், அப்துல் ரஹீம் வைக்கணும். அவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதிலை சொல்லுவார்கள், யாதி அலன்னாசி ஜமானுன், மக்களிடத்திலே ஒரு கூட்டம் வரும், ஒரு காலம் வரும், என்ன காலம் தெரியுமா, லா யபுகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, அவர்களிடத்திலே அவன் இஸ்லாமியன் என்று சொல்வதற்கு பெயரை தவிர எதுவும் இருக்காது. பேர் மட்டும் அப்துல்லான் இருக்கும், செய்யற வேலையெல்லாம் அகங்கார வேலை. பெயர் மட்டும் அப்துரகமான் வச்சிருப்பான், செய்யற வேலை எல்லாம் அக்கிரம வேலை. இதை நாயகம் சொன்னார்கள், லா யபுகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, அவர்களிடத்தில் இஸ்லாம் என்று சொல்வதற்கு பெயரை தவிர எதுவும் இருக்காது. வலா யபுகா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹு, அவர்களிடத்திலே குர்ஆன் என்று சொல்வதற்கு நாம் வீட்டிலே இன்றைய சூழலிலே வீட்டிலே உயரத்திலே வைத்து தொடைத்து கண்ணாடி பெட்டி போட்டு பாதுகாக்கும் நிலையிலே இன்னைக்கு குர்ஆன் இருக்குதா இல்லையா? அதை நாயகம் சொல்வார்கள், குர்ஆனுடைய எழுத்து மாத்திரம் தான் பாதுகாக்கப்படுமே தவிர குர்ஆனுடைய வாழ்வியல் சமூகத்தை விட்டு எடுபட்டு போகும் என்று
நாயகம் சொன்ன அந்த காலத்தின் சூழலில் தான் இன்றைய சமூகம் வாழ்கிறது. என்ன எதிரணியினர்கள் பேசியதை போல இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்தால் வரவேற்க காத்திருக்கக்கூடிய நாம் அது வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை ஒற்றை குறிக்கோளாக சபையிலே முன்வைத்து கலாச்சார சீர்கேடு வந்ததால், நல்லொழுக்கம் போனது, டிவி வந்ததால், தொழுகை போனது, சமூக வலைதளம் வந்ததால், நம்மிடத்தை விட்டும் சிக்கிறு போனது, செல்போன் வந்ததால், சந்திப்பு போனது, கும்மாளம் வந்ததால், குர்ஆன் போனது.